ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே ஈஸியான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பேன் நல்லா சூடானதும் அதில் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரி திராட்சை போட்டுக்கோங்க. பாருங்கள், முந்திரி போட்டுக்கிட்டேன். இப்போது அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதும் திராட்சை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், திராட்சையும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆனால் போதும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுனே இருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 1.5 கப் ரவா எடுத்திருக்கேன். அது போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த மசாலாவும் இந்த ரவாவும் நல்லா சேரணும். கொஞ்சம் ப்ரௌனிஷ், கொஞ்சமாக ப்ரௌனிஷ் ஆனால் போதும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுனே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ரவாவும் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனால் போதும் ரவா. நான் 1.5 கப் ரவாவுக்கு 1 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க, போதும். அதுவே ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவாவும் சர்க்கரையும் நல்லா சேரணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்து நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போதும், இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் ஆறுனா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அது கலந்துக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்போ. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாலும் சர்க்கரையும் ரவாவும் நல்லா சேரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு பாருங்க. இப்போ வந்து கையில் நெய் தடவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக லட்டு பிடிச்சிடலாம். சூப்பராக வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நெய் தடவிட்டு எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இது. வீட்டில் இருக்கிற குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தி கூட. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வேணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.